ஒரு நூத்து கணக்கான மீன் உங்களுக்கு தெரியும், இங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. உள்ள கொண்டு போயிரலாம். I am not African Manji. I am Pavam. நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. வெல்கம் டு கிரேசி மங்கி. நான் அனிஷ் பேசுறேன். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஏ ஆல்ரெடி டே டைம்ல ஃபிஷ் பிடிச்சாச்சு, அண்ட் இப்ப நைட் டைம்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து நம்ம டிராப்ப வந்து போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டிராப்போட நம்ம கிட்ட ரெடியா இருக்காங்க. ஸோ டிராப்ல வந்து ஃபிஷ் ஃபீடுக்கு மைதா போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே நம்ம கொஞ்சம் ஃபீட் வச்சிடறோம். ஸோ அதை பார்த்துட்டு மீன் அட்ராக்ட் ஆகி வரும். ஸோ வாங்க நாம இப்ப போய் டிராப்ப வாய்க்காலில் போடலாம். டார்ச்சோட நம்மளுக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்றது உங்கள் நந்து. இல்லடா வாடா பார்த்து நந்து வழுக்கி விழுந்துடாத. சோ இப்ப போட போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாக்கலாம், மறுபடியும் போடலாம், அதுக்கப்புறம் காலையில வந்து பாக்கலாம். உள்ள இருக்கு வாய்க்கால்ல, நம்ம இப்ப போய் எடுக்க போறோம். வாங்க பாக்கலாம். நீங்க பிளாக் ஸ்குவாட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் மீன் தள்ளி தள்ளி போய் காணும். ஒரு நூத்து கணக்கான மீன் உங்களுக்கு தெரியும், இங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போய் பாக்கலாம். அதுக்கப்புறம் பக்கெட்ல போடுவோம் நம்ம. பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு மீன். ஆமா அன்கவுண்டபிள் வானத்துல உள்ள நட்சத்திரத்தை கூட கவுண்ட் பண்ணிடலாம், இங்க இருக்க இந்த மீனை கவுண்ட் பண்ண முடியாது. எல்லா மீனும் தொல்லு வழி. லைட் போட்டு லைட். வேற ஏதாவது யாராவது உள்ள மாட்டிருக்கா பிரச்சனைதா? மீன் இருக்குல்ல, எப்படியும் ஒரு 50 மீன் மாட்டிருக்கோம். போன ஒரு 1.5 மணி நேரத்துல நான் பயங்கரமா ஆக்டிவா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா போன தடவை ஜம்ப் பண்ணி ரெண்டு மீன் செத்து போச்சு. யா இருக்குடா உள்ள இன்னும் மீன் இருக்கா? ஆமாடா ஒன்று இருக்கு. கிராலதா மாட்டிருக்கான்னு பாப்போம். டான்ஸ்ல வச்சு பாரு. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு. ட்ரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போவாங்க. மீன் உள்ளே போக மாட்டேங்குது. எவ்வளவு மீன் இருக்குன்னு
ஆய்காஸ் இப்ப நம்ம பாக்குறோம் ஆண்டிக்கு ஒரு ட்ரம் நம்ம எடுத்திருக்கிறோம், கோழிக்கு அவங்க தவிடு உள்ள போட்டு வச்சிருக்க ட்ரம் தான் இப்ப மீனோட போறோம். ஆனா ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும். இனி இத கழுவி நம்ம இதுல தண்ணி அரைச்சு மீனோட போறோம். பாருங்க எல்லாம் துள்ளிட்டு கிடக்கு. ஸோ நைட் இப்போ 11:00 கிட்ட ஆகுது. ஸோ இப்போ கடைசி தடவையா இன்னைக்கு திரும்ப நாளைக்கு காலையில் அரௌண்ட் ஒரு 6:00 எழுந்து பார்க்கலாம். இந்த இருட்டுலாம் போனோம். சாப்பாடு மெதுவா கரையுது. ஒரு மீனும் இன்னும் வரல. போட்ட உடனேடா அவனை போறோம். சோ ட்ராப் போட்டாச்சு. திரும்ப நாளை காலையில வந்து பார்க்கலாம் எத்தனை மீன் வந்திருக்கு. மணி பாராச்சு. சோ நேத்து நைட்டு போட்ட ட்ராப் இப்ப அதே பொசிஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் சொல்றது. எல்லா சைஸ் மீன்லாம் கிடைச்சிருக்கு. எல்லா சைஸ் ஏறா குறா ஒரு 2 புறா கூட இருக்கு உள்ள. வா அங்க போவோம். என்ன இது? வா வா பக்கெட் கொண்டா பக்கெட் கொண்டா. Guys, papa. இதே மீன் சுத்திருச்சு. ஓ இப்படி உண்டா? ஒரு 200 மீன் கிட்ட இருக்கும் இதுல உள்ள. இப்ப 200 இருக்க 100 இருக்கு. ஆனா இது இப்ப எப்படி காப்பாத்திருக்கு? பாண்ட நிறைச்சு போட வேண்டியது. இதோட இந்த வீடியோ முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.